பார்த்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் தம்சு ஹத்தா ஃபர்ரஜல்லாஹு அன்கும், இன்று மஹ்ரிபுக்குள்ளால் மாலைக்குள்ளால் அல்லாஹ் இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருவான்னு சொன்னாங்க. இதில் என்ன பெரிய விஷயம் தெரியுமா? பார்க்கும் தூரத்திலும் இருக்கும் இடங்களிலும் எந்த ஒரு மாற்றத்தை தரும் பொருள்களும் இல்லை, ஆனால் அத்தனை சாபாவுடைய குடும்பம் நம்பி போயிட்டாங்க. சித்திக்கல்லவா சொல்கிறார், இதே நம்பிக்கை கயாமத் வரைக்கும் இந்த உம்மத்தில் ஒவ்வொரு மூமினின் இதயத்திலும் அல்லாஹ் பதிவு செய்து வைப்பானாக. சாபாக்கள் சொன்னால் அது சத்தியம். திரும்பி போயிட்டாங்க, ஓடி வந்தார் மதிய அசர் வக்தில் ஒருத்தர் ஓடி வருகிறார் சித்தியுக்களுக்கு தர்பார். ஹஸரத் அமீருல் மூமினீன் உஸ்மான் கனி ரலியல்லாஹு வீட்டுக்கு 1000 ஒட்டகத்தில் உணவுப் பொருள்கள் வந்து இறங்குகிறது என்றார். 1000 ஒட்டகத்தில் உணவுப் பொருள் வந்து இறங்குது, நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. உஸ்மான் கனியினுடைய வீட்டில் அல்லாஹு அல்ஹம்துலில்லாஹ் சித்தீக்குல் அக்பர் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறாங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூத்துன மூணாங்க பத்தியலா, அந்த முஷாஹதாவுடைய பெரும் நிலை. நம்ம முராக்கபா போய் முஷாஹதா போகணும், அவங்க முராக்கபாவே கிடையாது, முஷாஹதா தான். அல்லாஹ் இந்த ரெண்டு நிலைகளிலும் நம்ம வாழ்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் வழங்குவானாக. நாம் சிறு நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ வெளிரங்கமான வணக்கம், வெளிரங்கமான தொழுகை, வெளிரங்கமான நோன்பு, வெளிரங்கமான துவா நான் சொல்வேன், இதில் ஆழம் இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது. உள்ளே போக வேண்டும், ரசித்து ருசித்து தொழ வேண்டும், ரசித்து ருசித்து துவா, ரசித்து ருசித்து அல்லாஹோடு உரையாடுதல். அப்படி ஒரு வாழ்க்கை, ஆன்மீக பெரியார்கள் நம்மை அதில் நனைய வைக்கிறார்கள். அந்த வாழ்க்கையெல்லாம் நனைய வேண்டுமா? சஹாபிகளை பின்பற்றாமல் நாம் கண்மூடித்தனமாக வாழ்ந்தால் ஆன்மீகத்தினுடைய ஒரு துளியும் நம்முடைய கிடைக்காது. சஹாபிகளின் மகத்துவத்தை மனதில் கொள்வதால் கிடைக்கும். உஸ்மான் கனி ரலியல்லாஹு அடுத்த கட்டம், மதீனாவுடைய கடையெல்லாம் பூட்டியாச்சு, வியாபாரம் இல்லை. என்ன சரக்கு இருந்தால் தானே வியாபாரம், கோதுமை இல்லை, தானியங்கள் இல்லை, பருப்புகள் இல்லை. மதீனாவினுடைய கடைகள் பூட்டப்பட்டிருக்கிறது, கடை வீதிகள் பஞ்சத்தாலே. இப்போ சரக்கு வந்திருக்கு 1000 ஒட்டகத்தில், ஓடி வர்றாங்க உஸ்மான் கனி வீட்டுக்கு, கதவை தட்டினாங்க, இறங்கி வெளியில் வந்து பார்க்குறாங்க, வியாபாரிகள் நிற்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, உஸ்மான் அவர்களே அல்ஹம்துலில்லாஹ் பெரிய அளவில் சரக்கு வந்திருக்கு, அங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் யாருன்னு கேட்டாங்க, நானும் துஜாரு மதீனா, மதீனா வியாபாரிகள், உங்களுக்கு தெரியும், நீங்கள் இந்த சரக்கை எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் லாபம் வச்சு தர்றோம், மக்களுக்கு நாங்கள் என்ன செய்தோம், ரேஷன் முறையில் கொடுக்குறோம். பாவம் கஷ்டப்படுறாங்க. அந்த வியாபாரிகளுடைய உணர்வுகளை பாருங்கள். இன்றைக்கி வியாபாரிகள் இந்த நேரத்தில் தான் பதுக்கல் பண்ணுவாங்க, கொஞ்சம் கூட்டி கொண்டு போவாங்க, ரேஷன் முறையில் கொடுக்குறோம், எங்களுக்கு நீங்க கொடுங்க, நாங்க கொஞ்சம் லாபம் வச்சு தரோம். லாபம் எவ்வளவு தருவீங்க? ஒரு மடங்கு இல்ல, கூட்டணும் ரெண்டு மடங்கு, மூணு மடங்கு, நாலு மடங்குன்னு சொல்ல, கடைசியா சொன்னாங்களோ உஸ்மானுல் கனி, ய சதகத்துல்லில் ஃபுகராயில் மதீனா, 1000 ஒட்டகத்தின் பொருளையும் மதீனாவின் ஏழைகளுக்கு நான் சதகவா கொடுத்துட்டேன்டான். டோர் பை டோரா கொண்டு கொடுங்கண்டான். வியாபாரம் இல்ல, ரேஷன் முறை இல்லாம இல்ல, குறைந்த விலை இல்லை, ஃப்ரீ. யார் சஹாபிகள்? இந்த இதயம் யாருக்கு இருந்தது? 1000 ஒட்டகத்தின் பொருள்களை, கோதுமைகளை, பருப்புகளை, தானியங்களை, ஒரு பைசா லாபம் இல்லை. அல்லாஹுவின் தர்பாரிலே நான் எதிர்பார்க்கிறேன், எங்கள் மதீனத்து மக்கள் வாழட்டும், பசிகள் போகட்டும், பஞ்சங்கள் தீரட்டும், அங்கே சித்தீக்குல் அக்பர் கிடைக்கும் என்ற சோபனம் இங்கே கிடைத்தவுடன் அத்தனையும் இலவசமாக மக்கள் வீடு தேடி போன வரலாறு. அற்புதத்தில் பெருமனிதர்கள் இல்லையா சஹாபிகள்? வரலாற்றின் சிகரம் இல்லையா சஹாபிகள்? சத்தியத்தின் இலக்கணம் இல்லையா சஹாபிகள்? அவர்களின் பெயரை சொன்னாலே இதயம் வெளிச்சமாகுமே, அவர்களின் புகழை பேசினாலே நாம் மணக்குமே. எங்கே துணிச்சல் வந்தது அந்த பெருமக்களிலும் கரைகுறை பார்ப்பதற்கு? அல்லாஹுவின் கருணை பார்வை இருக்கிறது, தப்பித்துக் கொண்டே போகிறோம் என்று பகிரங்கமாக எச்சரிக்கையாக சொல்கிறேன். கருணை பார்வை மாத்திரம் இல்லை என்றால் முடிவை அவன் தீர்மானிப்பான். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. நாங்கள் தூய இதயத்தோடு பேசுகிறோம், யாரையும் குறைத்து பேசுவதற்கு இல்லை. சத்தியம் சமூகத்தில் சரியாக போய் சேர வேண்டும். உங்கள் இதயத்தில் ஆழமாக அற்புதமான இந்த மஜ்லிஸ், எங்களுடைய ஆன்மீக தந்தை மரியாதைக்குரிய எஸ் எஸ் ஹசரத் அவர்களுடைய இந்த உயர்ந்த நோக்கம்,
இங்கே சஹாபிகளின் கண்ணியம் இன்ஷா அல்லாஹ் நூற்றுக்கு நூறு ஹயாத்தாக அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. ஒரு நிகழ்ச்சியும் ஒரு வழியும் தரக்கப்பட்டதா அது வாழ்க்கையாக மலர்ந்துரன். அடுத்த ஒரு கட்டம் சஹாபிகள்கிட்ட ஒரு பெரிய சிஃபத்து என்னன்னா, தன்னை எப்பவுமே லேசாக தான் பார்க்கறது, மற்றவங்களை பெருசாக பார்க்கறது. நம்ம அதில் தானே வாழ்க்கை அழிஞ்சு போனோம், எப்பவுமே நம்மளை பெருசாக பார்த்து பார்த்து கீழே இறங்கி போயிட்டோம். நம்மளை லேசாக பார்க்கும்போது அல்லாட்ட உயர்ந்து விடுவோம். அந்த வாதா ரஃபா உல்லா, நீங்கள் தாளுங்கள், அல்லா உங்களை உயர்த்துவான், அல்லா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. தன்னை லேசாக பார்ப்பாங்க, மற்றவங்களோட தன்னை இறக்கி பார்த்தார்கள். இன்னைக்கு நாம் நம்மை உயர்த்தி பார்த்தோம், நம்மை விட ஆள் இல்லை என்று நினைத்தோம், நாம் பெரியவர்கள் நினைத்தோம். எல்லாருடைய உள்ளத்திலும் அப்படி ஒரு எண்ணமும் மாயமும் இருக்கிறது, அழித்தே தீர வேண்டும். அது அழியாத வரையிலும் எந்த இன்பமும் கிடைக்காது, எந்த தொழுகையும் இன்பமாகாது, எந்த அமலும் சரியாகாது, எந்த வாழ்க்கையும் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறுகிற வாழ்க்கையாக அமையாது. நம்மை அழிக்கணும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சித்திக்குல் அக்பரை சந்திச்சு சொன்னாங்களாம், யா கைரல் பஷரி பாத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பின்னால் மனித குலத்தில் எல்லாம் சிரேஷ்டமானவர்களே யார் சொல்றா? அபூபக்கர் சித்திக்கை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் இப்னு கத்தாப் சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக்கு சொன்னாங்களாம், இப்போ அப்படி சொல்லாதீங்கன்னாங்க, அதுக்கு நான் தகுதி இல்லைப்பான்னாங்க. இந்த உம்மத்து மொத்தமும் ஒத்துக்கொண்டது, இந்த சமூகம் மொத்தமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, நம்முடைய அகீதாவும் அப்படித்தான். கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் மனித குலத்தில் எல்லாம் சிறந்தவர்கள் அபூபக்கர் சித்திக். நம்ம அகீதா இது சொன்னாங்க, அதைத்தான் சொல்கிறாங்க உமர் இப்னு கத்தாப், யா கைரல் பஷரி பாத ரசூலில்லா. அவங்க சொன்ன பதில் என்ன? அதுக்கு நான் தகுதியான ஆள் இல்லை, அப்படி சொல்லாதீங்கன்னாங்க. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அப்படியே பின்பற்றினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து ஒருத்தர் சொன்னார், யா கைரல் பரியா, தலைவால் மனிதர்களிலெல்லாம் சிறந்தவர்களே, மனித படைப்புகளிலெல்லாம், உயிரினங்களிலெல்லாம், படைப்புகளிலெல்லாம் சிறந்தவர்களே என்று ஒருத்தர் ரசூலை பார்த்து சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபி அவங்க சொன்னது ஆக்கா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அது என் சகோதரர் இப்ராஹிம் நபி, நான் இல்லைன்னாங்க. இப்ராஹிமுல் ஹலீல் நாங்க. இங்க சித்திக்குல் அக்பரை பார்த்து சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் தான் அந்த, அதுக்கு பின்னால தாங்க தானே நாங்க, அதுக்கு நான் தகுதி இல்லை. இல்ல, நீங்க ஒத்துக்கிடாட்டாலும் நீங்க தான் ஹைருல் பஷர். சித்திக்குல் அக்பர் பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உடனே சித்திக்குல் அக்பர் சொன்னாங்களா, உமர் நான் சொன்ன நீங்க ஏத்துக்க மாட்டீங்க, நீங்க இப்படிதான் சொல்வதாக இருந்தால் நான் ஒரு செய்தி சொல்றேன், நான் இவ்வளவு நாள் அதை மறைச்சு வச்சிருந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமீத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் மா தலஅத் ஷம்ஸு அலா ரஜுலின் ஹைரு மின் உமர், இந்த உலகத்தில் உமரை விட சிறந்த மனிதனுக்கு சூரியன் உதயமாகுவதில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நான் கேட்டேன், அதை அப்படி வச்சிருந்த நீங்க இப்ப நான் தான் ஹைருல் பஷர் சொன்னா இந்த செய்தியை நான் பதிவு செய்திடுறேன். நாங்க அவங்க இவங்களை விட இவங்களை உயர்த்துறாங்க. இதுதானல்லவா வாழ்க்கை? இங்கேதானே அவர்கள் மனித புனிதர்கள், இங்கேதானே அவர்கள் மத்துபு அருமையானவர்களே. அவங்க தாபியுங்கள், நாம தாபியுங்கள், அவங்க மத்துபுகள், பின்பற்றப்படுகிறவர்கள். ஏன் தன்னை தாழ்த்தி கொண்டு மற்றவர்களை மேம்படுத்தி கொண்டவர்கள்? நம்ம யாராச்சும் புகழ்ந்தா சில பேர் சொல்ற மேடையிலிருந்து இன்னும் ரெண்டு விஷயத்தை எழுதி கொடுத்து இந்த ரெண்டு விட்டுட்டான் சேர்த்து சொல்ல சொல்லுங்க. இவர் புகழ்றார், இவரை இவர் ரெண்டா எழுதி கொடுக்குற என்ன சீட்டு, என்ன பேச்சை நிறுத்த சொல்லலை, இன்னும் கொஞ்சம் சொல்லுப்பா, என்னென்ன பதவிகள்லாம் இருக்கு அதை விட்டுட்டியே அப்படிங்கிறார். இது நம்ம வாழ்க்கை. பதவிகளை பட்டங்களை எந்த காலத்திலும் நேசிக்கவில்லை, பதவிகளுக்கு அடிமை இல்லை, வாழ்க்கையில உயர்வை தேடியவர்களை வந்தபோது கூட இதயத்தால் ஏற்கவில்லை. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? மார்க்க தீர்ப்புகளை 7:10 இன்ஷா அல்லாஹ் அதர்த்தவங்க சொன்ன நேரம் மிகச்சரியாக நிறைவு செய்வேன். மார்க்க தீர்ப்பு வரும்போது அந்த பெருமக்கள் அந்த பணிவு ஹிலாபத்தில் கூட அவர் செய்தி தல்ஹா ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் ராத்திரி நேரம் வெளியில் வந்தேன், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க, எனக்கு மனசில் அப்படியே கொஞ்சம் பதட்டமாகி போச்சு, இந்த அகால நேரத்தில் இந்த வீட்டுக்கு போகிறாங்களே, போனவங்க கதவு தாளிடப்பட்டுச்சு, இவங்க போனவுடனே கதவு திறக்கப்பட்டுச்சு, போனவுடனே கதவு தாளிடப்பட்டுச்சு, கொஞ்ச நேரம் நான் வெளியில் நின்னேன், அப்புறம் நான் போயிட்டேன், நீண்ட நேரம் கழித்து அந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. அப்போ எனக்கு மனசில் ஒரே வருத்தம், என்னன்னா வருத்தம்னா ஒரு கணம், ஏன் இந்த ராத்திரி நேரத்தில் அமீருல் மூமினின் சிரமம் எடுக்கிறாங்க, எங்க போறாங்க, எங்க வர்றாங்க? மறுநாள் காலையில் அந்த வீட்டை நான் தேடி அதே வீட்டுக்குள் கதவை தட்டி உள்ளே போனேன். போய் பார்த்தபோது அல்லாஹ்விடத்தில் நான் ரொம்ப ரொம்ப உமருக்காக துஆ செய்தேன். அவங்க ஜனாதிபதியாக கலீஃபாவாக இருந்த காலம். அங்க போனால் அங்கே பார்த்தேன் ஒரு பெண்மணியை பார்த்தேன்,
உட்கார்ந்த உட்காருதலாகவே இருக்கிறார்கள். நடக்க இயலாத ஒரு பெண்மணி, கண்பார்வை குருடான பெண்மணி. அந்த அம்மாட்ட கேட்டேன், இங்கே உமர் வந்தார்களா? ஆம். என்ன செய்தார்கள்? அவங்க யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு ஒப்பந்தம் செய்திருக்கிறாங்க. அல்லாவுக்காக சொல்லுங்க, ஒப்பந்தம் இருக்குது, இருந்தாலும் ஒன்றும் இல்லை, எங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, டெய்லி நான் வருவேன், நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது, வருத்தப்படக்கூடாது என்று சொல்லி ஒப்பந்தம் செய்துட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தில் டெய்லி வருவாங்க, என்னுடைய வேலைகளை அவங்க செய்வாங்க, என்னுடைய காரியங்களை முடிப்பாங்க, என்னுடைய பொருள்களை சரி செய்வாங்க, எனக்கு உணவுகள் கொண்டு வருவாங்க, அவங்களே எனக்கு உணவு கொடுத்துட்டு போயிடுவாங்க, உணவு கொண்டு தருவார்கள், வீட்டு வேலைகளை முடிப்பார்கள், தண்ணீர் எடுத்து வைப்பார்கள், அங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சட்டி பெட்டிகளை சரி செய்வார்கள், செய்து விட்டு போவார்கள், யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அவர்கள் யார்? ஒரு சாதாரண பெண்மணி, ஆனால் முடியாதவர்கள். ஆள்துணை இல்லை, பிள்ளைகள் இல்லை, வயோதிகம் ஒரு பக்கம், கண் பார்வை இல்லை, படுத்த படுக்கை. நம்ம பெத்த மகன் கூட இந்த காலத்தில் தாயை கவனிக்கிறது இல்லை. ஒரு நாட்டின் பேரரசர், 10,000 பொறுப்புக்கு சொந்தமானவர்கள், அந்த பெண்மணியின் ஹிலாபத்துக்கு கீழ் இருக்கிறார்கள், என் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள். அவங்கள போய் சுத்தமாக்கி சரி செய்து உணவுகளை கொடுத்து தேவைகளை பூர்த்தி செய்து அவங்க வீட்டு ஜாமான்களை கழுகி வைத்து விட்டு வருவார்கள். தல்ஹா சொன்னார்கள், நான் அமீருல் மோமினியனுக்கு கண்ணீர் ஒடித்து துவா செய்தேன். சஹாபிகளே சஹாபிகளுக்கு துவா செய்கிற வாழ்க்கையை, ஆட்சி வீடத்தின் அதிகாரத்தில் இருந்த போதிலும் ஆணவம் பெற்றவர்கள் இல்லை, அதில் பெருமை கண்டவர்கள் இல்லை, பணிவு மாத்திரம் அல்ல, எல்லோருக்கும் உபகாரம் செய்கிற கருணையாளர்கள் அந்த பெருமக்கள். மசாயில் இருக்கு பார்த்தீங்களா, மார்க்க தீர்ப்பு. இன்னைக்கு எல்லாம் மார்க்க தீர்ப்பு எல்லாரும் இலவசமாக கொடுத்துட்டு இருக்காங்க. யார்கிட்ட போய் கேட்டாலும் மார்க்க தீர்ப்பு கொடுக்குறாரு. நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், அவர் அப்படி சொல்லிட்டாரு அப்படியா, இவர் உடனே அவர்கிட்டயே போய் கேட்டேன், அவனுக்கு என்ன அளவு தெரியும் அப்படிங்களா, அது என்ன தெரியும், அங்கே ஏன் போய் கேட்டீங்க? சாபிகளுடைய வாழ்க்கை உங்களுக்கு பாடம். நாங்கள் இங்கே சொல்லுகிறோம், ஆலிம்களும் சாலிஹீங்களும் வலிமார்களும் சஹாபிகளைத்தான் பின்பற்றணும். ஷுரைஹிப்னு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அன்னையர் திலகம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து சந்திக்கிறாங்க. சந்திச்சு கேட்டாங்க சால் துஹா, அவங்க சொன்ன ரிவாயத்தை அப்படியே அறிவிக்கிறேன். நான் அவங்கள்ட்ட கேட்டேன், அனில் மசூ அலல் ஹுஃபைனி, ரெண்டு கால் மோஜா போட்டு அதில் மசூ செய்வர் சட்டம் என்ன இருக்குல்ல, உதவு செய்துட்டு காலை கழுகிட்டு காலில் உர போட்டுக்கிறது, பின்ன உதவு செய்யும் போதெல்லாம் உடம்பு உதவு மட்டும் செய்துக்கிட்டு கால் உரையை கலட்டுறதுல அதுக்கு மேலே மசூ செய்யறது, எப்படி மசூ செய்யணும், மேலே செய்யறதா கீழே செய்யறதா, அந்த சட்டம் என்ன விளக்கம் என்ன என்று அன்னையர் திலகம் ரசூல் அவங்க சொன்னாங்க, இந்த தீனை என் மனைவி ஆயிஷா இடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். தாய்மார்களுக்கெல்லாம் சொல்வேன், உலகத்தில் தீனை உலகத்திற்கு எல்லோரும் கற்றுக்கொள்வதற்கு என் மனைவிட்ட கேளுங்க. நாங்கள் செல்லதாலே செல்லம் அல்லா நம்ம இல்லற வாழ்க்கையில் மார்க்கத்தை பரிமாற நமக்கு தௌஃபிக் செய்வானாக. நம்ம ஆண்கள்கிட்ட உள்ள பெரிய பலகீனம், நம்ம மனைவியர்கள்ட்ட போய் இந்த தீனை சொல்றது இல்லை, இந்த கேட்ட செய்தியை கூட மனைவிட்ட பரிமாறுறது இல்லை. எங்க வழக்கு என்ன தெரியுமா, ஜும்மாவில் இன்னைக்கு பேசிட்டேன்னா அந்த பேச்சை மதியம் 3 மணிக்கு எங்கள் வீட்டை மாட்ட போய் பேசுவேன், அவங்கள்ட்ட சொல்லுவேன் இன்னைக்கு இப்படி பேசுனேன். பயானா சொல்றது இல்லை, பயானா சொன்னால் நாளைக்கு ரூம்ல இருக்க மாட்டாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. பயானா சொல்கிறது இல்லை, சும்மா விஷயம் தெரியுமா, இன்றைக்கி காலையில் போனேன், ஜும்மாவில் பேசினேன், இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி சொன்னேன், ரசூல் அப்படி சொன்னாங்க, ஆயிஷா நாய் இப்படி சொன்னேன், அதை அப்படியே அவங்க இறுக்கமாக கேட்டு எனக்கு என்ன நிறைவுனா, ஒரு கட்டம் நான் வீட்டிலேருந்து வெளியிலேருந்து உள்ளே வர்றேன், என் பிள்ளைகளை கூப்பிட்டு வைத்து என்னுடைய ஜும்மா பயானை என் மனைவி என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தீன் அங்கே ஹயாத் ஆகிறது, நம்முடைய சந்ததிகளிலே வாழும். என் அன்பு இளைஞர்களை நண்பர்களை சொல்வேன், மார்க்கம் கேட்கிற இடம் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது, வீட்டு பெண்களை மறந்து விடாதீர்கள் என்று இந்த நேரத்தில் நான் ஞாபகம் பிரயாணத்தில் இருந்திருக்கிறாங்க, அந்த சட்டத்தில் அவங்களுக்கு ஆழமான இல்ம் இருக்குதுப்பா, நீ ஹஸரத் அலிய போய் பாருன்னாங்களாம். எங்க மார்க்க இருக்குது, மார்க்க தீர்ப்ப கூட அவ்வளவு ஆற்றலும் அறிவும் இருந்து 2000 தாண்டிய அதீசுகளை இந்த சமூகத்திற்கு சமர்ப்பணம் செய்த அன்னையர் திலகம் ஆயிஷா சித்தீகா அலி ரலியல்லாஹுன்ஹு போய் கேளுங்க, அவங்களுக்கு என்ன மசூல் குஃப சட்டம் தெரியாதா? தீர்ப்பை வந்து தான் சொல்றதை விட அடுத்தவங்களை மேம்படுத்தி காட்டும் நடைமுறை சஹாபிகள் தான் நாம பின்பற்ற தகுதியானவர்கள். அடுத்து ஒரு கட்டம், ஒருவர் வருகிறார், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வந்து சந்திக்கிறார். சந்திச்சு கேட்கிறார், இப்னு அப்பாஸ் அவர்களை யாரு, சாதாரண ஆள் இல்லை, சாது இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு வந்தாங்க. சாது இப்னு ஹிஷாம் இருக்கிறார்கள், அப்துல்லா இப்னு அப்பாஸை சந்திக்கிறார்கள். வந்து சொன்ன அவங்க சொன்னாங்க, ஸல்துஹு நான் கேட்டேன், அன் வித்ரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வித்ர தொழுகை எப்படி, இஷாவில் தொழுவாங்களா, தஹஜ்ஜத்தில் தொழுவாங்களா, 3 ரக்அத்தா கம்மியா, ரசூலுடைய வித்ர தொழுகையை பற்றி கேட்டேன். அப்படி கேட்ட போது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரைஸுல் முஃபஸ்ஸிரீன், பெரியவங்க இல்முள்ளவங்க, அவங்க சொன்னாங்களா,
சல் ஆயிஷான்னாங்களாம். ஆயிஷாட்ட கேட்டதுக்கு தான் அழிட்டு அனுப்புகிறாங்க. அங்கே சுரைபுன் ஹானிய இங்கே சாதுபுன் இஷாம் கேட்கிறார், அப்பாஸ் இபுன் அப்பாஸ் இடத்திலே கேட்கிறார், பெருமானாருடைய வித்திர் எப்படி இருந்தது? அவங்க சொன்னாங்க ஆயிஷாட்ட கேளுங்க என்று சொல்றதுக்கு மாத்திரம் அல்ல, அல்லாஹ் துல்லுக்கால ஆலம் யாஹுல்லாஹு பி வித்ர ரசூலில்லாஹ், பெருமானாருடைய வித்திரை தெரிந்தவர்களில் இந்த உலகத்தில் வாழ்கிறவர்களில் எல்லாம் மிகப்பெரிய ஆலிமா ஒருவர் இருக்கிறாங்க, இல்முள்ளவங்க விளக்கம் உள்ளவர்கள், அவர்கள்ட்ட போய் கேளம்பாண்டாங்க. யாருன்னு ஆயிஷா நாங்களாம், ஆலம் யாஹுல்லாஹுன்னு சொன்னாங்க. இந்த உலகத்தில் உள்ளவர்களில் எல்லாம் மிகப்பெரிய இல்முடையவர்கள், விளக்கமுடையவர்கள், ரசூலுடைய வித்திரை பற்றி இருந்தாங்க. நான் நேராக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாட்ட போய் கேட்டேங்கிறாங்க. அப்போ மார்க்கத்தின் தீர்ப்புகளை, விளக்கங்களை, ஃபத்வாக்களை நான் நிறைவுக்கு வருகிறேன். கேட்கிற போதெல்லாம் மாற்றி மாற்றி அனுப்பிய அந்த பெருமக்கள் தன்னிடத்தை விட்டும் அதை தட்டி கழிப்பதில்லை. தன்னை விட முதுமையானவர்களும் தெளிவானவர்களும் இருக்கிறார்கள் என்று சமூகத்துக்கு உணர்த்திய பெருமக்கள். இன்றைக்கு அவர்களை விட்டு நாம் யாரை பின்தொயர்வது? எனவே ஒழுக்க சீலர்கள் அவர்கள், பண்பட்டவர்கள், அல்லாஹுவின் அச்சம் உள்ளவர்கள், தொடர்புடையவர்கள், தன்னை விட மற்றவர்களை தேர்ந்தெடுத்து பழகியவர்கள், மார்க்கத்திலும் வாழ்க்கையிலும் தேர்ந்தெடுத்து பழகியவர்கள், இன்னும் ஒரு பக்கம் மார்க்கத்தின் ஆழத்தில் முங்கிய போதிலும் தன்னை விட இல்மையும் கூட இன்னொருத்தான் இருக்குது என்று மற்ற சாபிகளை அடையாளம் காட்டிய பெருமக்கள், அவர்களை விட்டு நாம் யாரை பின்தொயர்வது? எனவே பின்பற்றுவதற்கும், பாக்கியமாக கருதப்படுவதற்கும், வாழ்க்கையின் எல்லா நிலையிலும் மேம்படுத்துவதற்கும் நாம் எப்படி மதிக்க வேண்டும் என்று ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உலகத்தில் வரைந்து தரப்பட்ட பெருமக்கள், சஹாபா பெருமக்கள், சத்திய சஹாபாக்களின் வாழ்க்கையும் வரலாறும், அவர்களின் படிப்பினைகளும் பாடங்களும் முன்மாதிரிகளும் காலமெல்லாம் இந்த சமூகம் எடுத்து நடக்க அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக, அவர்களை நேசிக்க தௌஃபிக் செய்வானாக, அவர்களின் அன்பில் நனைய தௌஃபிக் செய்வானாக, அவர்களை மதிக்க போற்ற தௌஃபிக் செய்வானாக. எந்த ஒரு சூழலிலும் நமது நாவு இருக்கிற வரையிலும் அவர்களை பற்றி தவறான வார்த்தைகள் வெளியாகி விடாமல் அல்லாஹ் நமது நாவையும் ஈமானையும் பாதுகாப்பானாக. உயர்த்தி உயர்த்தி பேசி பழக்கப்பட்ட நமக்கு அதில் நிலைத்திருக்க தௌஃபிக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் வாழ்க்கை முழுவதிலும் நம்மை பொருந்திக் கொள்வானாக, சோதனைகளை விட்டும் பாதுகாப்பானாக, நெருக்கடிகளில் இருந்து பாதுகாப்பானாக, வறுமையிலிருந்து பாதுகாப்பானாக, வாழ்க்கையின் எல்லா வகையான அல்லாஹ்வினுடைய அதாபுகளை விட்டும் பாதுகாப்பானாக. இந்த புனிதமான மலேசியா பகுதியை அல்லாஹ் எல்லா வகையான ஆபத்துகள் சூழ்ந்து விடாமல் பாதுகாப்பானாக. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வானாக. கடலிலே விழுந்து அழிந்த மக்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் வழங்குவானாக. அல்லாஹ் ரஹ்மான் வாழ்க்கையில் இந்த பகுதியை மென்மேலும் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு சூழச் செய்வானாக. நமக்கிடையே அன்போடும் ஒற்றுமையோடும் வாழச் செய்வானாக. ஹயாத் உள்ள வரையிலும் சுகத்தோடு வாழச் செய்வானாக. நமது மனைவியர்களை அல்லாஹ் இறுதி மூச்சு வரையிலும், நம்ம பிள்ளைங்களை வளர்த்தவங்க, நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறாங்க, நம்ம எங்கெல்லாமோ போயிடுறோம், நம்ம குடும்பத்தினுடைய விளக்காக எரிந்து கொண்டிருக்கிறார்கள் நமது மனைவியர்களை அல்லாஹ் முழு ஹயாத்திலும் சுகத்தோடு இருக்க செய்வானாக, சலாமத்தோடு இருக்க செய்வானாக, ஈமானோடு தக்வாவோடு வாழச் செய்வானாக. நமது பிள்ளைகளை மார்க்க நெளியில் வளர்க்க தௌஃபிக் செய்வானாக. கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளன், வாழும் காலமெல்லாம் முடங்கி விடாமல் வாழச் செய்வானாக, பூரண சுகத்தோடு வாழச் செய்வானாக. நமது ஈமானிலும் அமலிலும் ரிசுக்கிலும் பறக்க செய்வானாக. நமது வாழ்வில் அபிரமான பறக்கத்தை ஏற்படுத்துவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்த ர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுல் அம்பியா இவுல் முர்சலீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு, உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவு வைத்து, குறிப்பாக உலமா பெருமக்களின் நல்ல துஆவை ஆதரவைத்து என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவுபடுத்துகிறேன். வாஹுரு தஅவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, சத்திய சஹாபாக்கள் என்ற தலைப்பில் மிக அருமையாக சஹாபாக்களை பற்றி பல அரிய தகவல்களை நமக்கு மிகவும் சிறப்பாக எடுத்துரைத்தார்கள் மௌலவி அல் ஆஃபீஸ் அல் ஹாஜ்
எஸ்எஸ் ஐதர் அலி மிஸ்பாஹி அஜ்ரத் அவர்கள். இவர்கள் மேலைப்பாளையம் உஸ்மானியா அரபி கல்லூரி முதல்வர் ஆவார்கள். மௌலவி அவர்களுக்கு சிறப்பு செய்ய அல் ஹிடயா ஹவுஸ் ஆஃப் குர்ஆன் நிறுவனத்தின் ஸ்தாபகர் மதிப்பிற்குரிய ஹஜி கமலுடின் அவர்களையும், பிஜேஎம்ஐஎம் பர்சத்வான் ஜலினன் மிஸ்ரா இந்திய முஸ்லீம் தலைவர் முகமது ஃபிர்டவுஸ் பின் உமர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். ஹஜி அவர்கள் இப்பொழுது மௌலவி உஸ்தாஸ் எஸ் எஸ் ஐதர் அலி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்வார்கள். தக்பீர் தக்பீர் தக்பீர். அடுத்து பிஜேஎம்ஐஎம் தலைவர் முகமது ஃபிர்டவுஸ் அவர்கள் நினைவு சின்னத்தை உஸ்தாத் அவர்களுக்கு வழங்கி சிறப்பு செய்ய உள்ளார்கள். ஹாஜி கமலுடீன் அவர்களுக்கும் ஜனாப் முகமது ஃபிர்டவுஸ் அவர்களுக்கும் நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மூன்றாவது அமர்வை சிராஜுல் ஹுதா மதரசாவுடைய உஸ்தாத் மௌலவி அல் ஹாஃபிஸ் அப்துல் ரஹீம் ரஷாதி அவர்கள் திருமறை ஓதி தொடங்கி வைக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هل أتاك حديث ضيف إبراهيم المكرمين. إذ دخلوا عليه فقالوا سلاما قال سلام قوم منكرون. فراغ إلى أهله فجاء